ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த 10 க்வெஸ்சன்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸில் நம்ம பார்க்கலாம். த எஃபிஷியன்சி ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் வில் பி மேக்ஸிமம் தென். அதாவது டிரான்ஸ்ஃபார்மரில் உடைய எஃபிஷியன்சி எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய காப்பர் லாசஸ் அதில் இருக்கக்கூடிய அயர்ன் லாசஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும்போது அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சி மேக்ஸிமமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, நோ லோடு கரண்ட் இன் அ டிரான்ஸ்ஃபார்மர், சரிங்களா, வோல்டேஜ்க்கு என்ன ரிலேட்டிவ்ல இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த நோ லோடு கரண்ட் இன் அ டிரான்ஸ்ஃபார்மர் லேக்ஸ் பிஹைண்ட் த வோல்டேஜ் பை 75 டிகிரி, சரிங்களா. ஸோ நோ லோடு கரண்ட் இன் அ டிரான்ஸ்ஃபார்மர் லேக்ஸ் பிஹைண்ட் த வோல்டேஜ் பை அபவுட் 75 டிகிரி. நெக்ஸ்ட், த பர்பஸ் ஆஃப் ப்ரொவைடிங் அண்ட் அயன் கோர் இன் அ டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் டூ. இந்த அயன் கோர் வச்சுருக்கிறோம்ல டிரான்ஸ்ஃபார்மரில், அது என்ன பர்பஸ்ன்னு கேட்டிருக்காங்க. டிக்ரீஸ் த ரிலக்டன்ஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் பாத், அந்த மேக்னெட்டிக் பாத்தோட ரிலக்டன்ஸை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம வச்சுருக்கோம், சரிங்களா. த ஃபாலோவிங் பார்ட்ஸஸ் ஆஃப் அ டிரான்ஸ்ஃபார்மர் இன்ஸ்டாலேஷன்ஸ், அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது எதெல்லாம் வேணும் அப்படின்னா, கன்சர்வேட்டர் வேணும், ப்ரீத்தர் இருக்கும், புக்கால்ஸ் இருக்கும், சரிங்களா. ஆப்ஷன்ஸில் எக்ஸைட்டர்னு இருக்கும், எக்ஸைட்டர் கிடையாது. ஸோ க்வெஸ்சன்ஸை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்ஸ்டாலேஷன்ஸில் என்னதெல்லாம் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் என்னெல்லாம் இருக்கும், கன்சர்வேட்டர், ப்ரீத்தர், புக்கால்ஸ் ரிலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. வைல் கண்டக்டிங் ஷார்ட் சர்க்கியூட் டெஸ்ட் ஆன் அ டிரான்ஸ்ஃபார்மர் த ஃபாலோவிங் ஷார்ட் சர்க்கியூட். ஸோ ஷார்ட் சர்க்கியூட் பண்ணும்போது டிரான்ஸ்ஃபார்மரோட என்ன வைண்டிங் வந்து ஷார்ட் சர்க்கியூட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, லோ வோல்டேஜ் சைட் வைண்டிங் வந்து நமக்கு என்ன பண்ணிப்பாங்க, ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிப்பாங்க, ஓகேங்களா. ஸோ லோ வோல்டேஜ் சைடு நம்ம ஷார்ட் சர்க்கியூட் பண்ணுறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபாலோவிங் வைண்டிங் ஹேஸ் காட் மோர் க்ராஸ் செக்ஷனல் ஏரியா. டிரான்ஸ்ஃபார்மரில் அந்த க்ராஸ் செக்ஷனல் ஏரியா எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் லோ வோல்டேஜ் வைண்டிங்கில் தான் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் ஆல்வேஸ் பவர், சரிங்களா. மற்றபடி வெறுமன வோல்டேஜ் ஆன் வெறுமன கரண்ட் அந்த மாதிரிலாம் அது என்ன பண்ண முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. இட் கன்வெர்ட்ஸ், சரிங்களா, இட் கன்வேஸ், அதான் சொல்கிறது, இட் கன்வேஸ் பவர் ஃப்ரம் ப்ரைமரி டு செகண்டரி, சரிங்களா. ஸோ ஏ ட்ரான்ஸ்ஃபார்மர் கெனாட் ரைஸ் ஆர் லோயர் த வோல்டேஜ் ஆஃப் அ டிசி சப்ளை, பிகாஸ் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரால் டிசி சப்ளை ரைஸ் பண்ணவும் முடியாது, அதே நேரம் லோயர் பண்ணவும் முடியாது. ஏன் அப்படின்னா, கோர் சேச்சுரேஷன் அது கரெக்டு, பட் கீழே கருத்திருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் படி நம்ம பார்க்கும்போது, ஃபாரடேஸ் லவ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆர் நாட் வேலிட் சின்ஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் இஸ் ஜீரோ. ஸோ இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் வந்து ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நமக்கு அங்கே ஃபாரடேஸ் லவ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் வந்து வேலிட் கிடையாது. ஸோ இந்த ஃபாரடேஸ் லவ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆர் நாட் வேலிட் சின்ஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் இஸ் ஜீரோ, அதனால் அது என்ன பண்ணாது, ரைஸ் பண்ணவோ இல்லை லோயர் பண்ணவோ முடியாது, சரிங்களா. ரைட், ஏன்னா அது டைம் டிபெண்ட் பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா, ரைஸ் ஆர் இது பண்ணுறோம், ஆனால் அங்கே ஃபேரன்ஸ்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் நாட் வேலிட். நெக்ஸ்ட், ப்ரைமரி வைண்டிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் குட் எய்தர் பி எ லோ வோல்டேஜ் ஆர் ஹை வோல்டேஜ் வைண்டிங்காக இருக்கலாம். ப்ரைமரி ஆஃப் வைண்டிங் வந்து லோ வோல்டேஜ்க்கு தானா இல்லை ஹை வோல்டேஜ் வைண்டிங்காக அப்படின்னு கேட்டால், எது வேணாலும் இருக்கலாம், டிபெண்ட் பண்ண அப்ளிகேஷன்ஸை பொறுத்து. விச் வைண்டிங் இன் அ டிரான்ஸ்ஃபார்மர் ஹேஸ் அ மோர் நம்பர் ஆஃப் டான்சஸ், எந்த வைண்டிங்லாம் அதிகமான நம்பர்ஸ் இருக்கும் கேட்டிருந்தாங்க. ஹை வோல்டேஜ் சைடில் வந்து நமக்கு அதிகமான நம்பர்ஸ் வந்துருக்கும், சரிங்களா. ஓகே, தேங்க்யூ, மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.